சக்தி விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாகவே தானங்கள் அளிப்பது என்பது ரொம்ப உயர்ந்த விஷயம். நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து தானங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை தானம் செய்தால் எந்த வினையும் முழுமையாக நீங்கிவிடாது. எப்படி நாம் வினைகளை சேர்த்து 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 வைத்திருக்கிறோமோ, அதை கொஞ்சம் கொஞ்சமாக, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பது போல தொடர்ந்து நாம் தானங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்ய வேண்டிய தானங்களில் ரொம்ப முக்கியமானது அன்னதானம். இந்த அன்னதானம் செய்பவர்களை இறைவன் ரொம்பவே நேசிப்பார். அப்படி பல கதைகள் நம் புராணங்களில், இதிகாசங்களில், உபனிஷத்துகளில் இருக்கிறது. அப்படி ஒரு பக்தனுக்கு பெருமாள் அருள் செய்த ஒரு அற்புதமான திருக்கதை ஒன்று இருக்கிறது. அதாவது, அன்னதானத்தில் ஈடுபடுகிற பக்தனினுடைய பெருமையை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று பெருமாள் விரும்பினார். அதை குறித்ததானது தான் அந்த கதை. ஸ்ரீமுஷ்ணம் வராகசுவாமி குடியிருக்கக்கூடிய அற்புதமான தலம். வராகசுவாமியினுடைய பக்தன் பெயர் சம்பரன் என்று பெயர். அவன் அன்னதானம் செய்வதை ஒரு மாபெரும் கைங்கரியமாக செய்து கொண்டிருக்கிறான். யார் வந்து உணவு வேண்டும் என்று கேட்டாலும் அதை கட்டாயம் செய்து விடுவான். எப்பொழுதுமே ஊரிலே ஒருவர் நல்லது செய்யும்போது அதை பாராட்ட நாலு பேர் இருப்பது போல தூற்றுவதற்கும் நாலு பேர் இருப்பார்கள். அப்படி சம்பரனையும் குறை சொல்வதற்கு ஒரு நாலு பேர் இருந்தார்கள். இதை கண்டு பொறாதவர்தான் சுவாமி. பூவராக சுவாமி என்ன செய்தார்? இவனுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு உணர்த்தியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு என்ன செய்கிறார்? ஒரு ஏழையைப் போல வந்து உணவு கேட்கிறார். சம்பரன் யாருக்கும் இல்லை என்று சொல்பவன் இல்லை. ஆனால் அவர் வந்து கேட்கிற நேரம் ரொம்பவே மாலை நேரமாக இருக்கிறது. இரவு வரப்போகிறது. பெரும்பாலும் இந்த நேரத்திலே வீடுகளில் உணவு வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் சம்பரன் உணவு வைத்திருந்தான். அந்த ஏழைக்கு உணவிட்டான். அந்த ஏழை, எனக்கு இன்னும் பசிக்கிறது, இன்னும் நிறைய உணவு கொடு என்று கேட்கிறான். உடனே சம்பரன் தன்னுடைய மனைவியிடம் சொல்லி புதிதாக சமைக்க சொல்லி அவருக்கு உணவு தருகிறான். அவருக்கு உணவு தந்து உபசரித்து கொண்டிருக்கும் பொழுதே கொட்டிலில் பசுவினுடைய சத்தம் அதிகமாக கேட்கிறது. உடனே அது என்ன என்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அவன் உடனடியாக அந்த கொட்டிலுக்கு வந்தான். அங்கே ஒரு சிங்கம் இருக்கிறது. அந்த சிங்கம் அந்த பசுவினை கொல்வதற்கு தயாராக இருக்கிறது. இவன் குறுக்கே வந்து விட்டான். அந்த சிங்கத்திடம் சொன்னான், ஐயோ பாவம், அந்த பசு அதை கொன்று விடாதே என்று சொன்னான். அதிசயமாக அந்த சிங்கம் பேசியது. அந்த சிங்கம் சொன்னது, அப்பா, நீ உயிர்களுக்கெல்லாம் உணவிடுபவன். அப்படிப்பட்ட நீயே என்னுடைய உணவை தடுப்பது ஏன்? நான் என் உணவை தானே சாப்பிடப் போகிறேன் என்று சொல்லுகிறது. உடனே அவன் அந்த பசுவின் மீது கொண்ட இரக்கத்தால் சொல்லுகிறான், கொஞ்ச நேரம் பொறு, பசுவிற்கு பதிலாக நானே வருகிறேன், நீ என்னை சாப்பிடலாம். இப்பொழுது ஒரு விருந்தினருக்கு உணவு தந்து கொண்டிருக்கிறேன், அவர் கிளம்பி சென்றதும் வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறானாம். உடனே அதே போல அந்த விருந்தினருக்கு உணவிட்டு அந்த ஏழை கிளம்பி சென்றதும் சம்பரன் வந்து, என்னை நீ இப்பொழுது தாராளமாக உண்ணலாம் என்று சொன்னானாம். உடனே அந்த இடத்திலே அந்த சிங்கம் மறைந்தது. அங்கே பூவராக சுவாமி அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அவனுக்கு சகல செல்வங்களையும் தந்து அவனுடைய தான தர்மத்தை மேலும் 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 ஆசீர்வதிக்கிறார். எப்போதுமே கொடுக்கிற தானங்களில் உயர்ந்த தானம் என்பது அன்னதானம்தான். இறைவன் நம்மளுடைய வயிற்றிலே அக்னியாக இருக்கிறான். அதைத்தான் கீதையிலே கண்ணன் சொல்லுகிறான், உங்களுடைய வயிற்றிலே நான் என்னவாக இருக்கிறேன், அக்னியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த அக்னியில் நாம் செலுத்துகிற ஆகிருதிதான் உணவு. எனவே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு, அந்த பரமாத்மனுக்கு நாம் உணவிடுகிற பொழுது நாம் அந்த இறைவனுக்கே அந்த உணவை தருகிறோம். அதன் மூலம் பல ஆயிரம் வேள்விகள் செய்த பலனை பெற்றுவிடுவோம். இன்றைக்கெல்லாம் நாம் பரிகாரம் 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 என்று தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து 48 நாள்களுக்கு நீங்கள் முகம் தெரியாதவருக்கு உணவு கொடுத்து பாருங்கள்.
இப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் வந்திருக்கிறது. வேலைக்கு போகிறவர்கள் வண்டியிலே ஒரு 4-5 பாக்கெட்டுகள் உணவை எடுத்துக்கொண்டு போகிற வழியில் இருப்பவர்களுக்கு தந்து கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. அதை போல முகம் தெரியாதவர்களுக்கு தந்து பாருங்கள். தொடர்ந்து 48 நாள்களுக்கு தாருங்கள். நிச்சயமாக உங்கள் குறை நீங்கும். இறைவனினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு அனைவருக்குமே கிடைக்கும். மற்றும் ஒரு அதிகாலை சுப வேளையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம்.